வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் என்ன பார்த்தீங்கன்னா, CSR 3591 இதான் சப்ஜெக்ட் கோட். இப்போ இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் சியில் மட்டும்தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஃபுல்லாக தியரி பேஸ்டு கொஸ்டின் தான். அதனால் கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சு படித்தாலே போதும், நீங்கள் இந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணுறது தான் நீங்கள் வந்து இந்த நம்ம கொடுக்குறத தெளிவாக படிக்கணும். நம்ம ஒரு யூனிட்லேயும் ரெண்டு இல்லை மூணு கொஸ்டின் தான் கொடுப்போம், மூணு டாபிக் சரிங்களா. அந்த மூணு டாபிக் தான் கொடுப்போம். அந்த மூணு டாப்பிக்கில் இருக்கிற சப் டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் மீன்ஸ் நீங்கள் என்னென்னு கேட்கலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அந்த சப் டாபிக்ஸ் டைப்ஸில் ஏதாவது டைப்ஸு டிஃப்ரெண்ட் டைப்ஸு, அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸு, அந்தமாரி அந்த மெயின் டாப்பிக்கில் இருக்கிறது இந்தமாரி சப் டாபிக்ஸ் தான் நான் சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த பேப்பர் கிளியர் பண்ணிடுவானா அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு கேள்வியே வர தேவையில்லை உங்கள் மைண்டில். ஏன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேட் எடுத்து கிளியர் பண்ணலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குறது நீங்கள் சாய்ஸ் பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது, நம்ம கொடுக்குற டாபிக்ஸை தெளிவாக படிக்கணும். அதுதான் நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் அந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் தாராளமாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி நீங்கள் இதை பண்ண மாட்டேன், நம்ம வந்து ரெண்டு கொஸ்டின் கொடுத்தா ஒரு கொஸ்டின் தான் படிப்போம் அப்படின்னா தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருப்போம், அதனால தான் நான் சொல்கிறேன். யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்ஐ ஆர்கிடெக்சர். ஓஎஸ்ஐ ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷனும் கேட்கலாம், இல்லைனா ஓஎஸ்ஐ ஆர்கிடெக்சர்னு கேட்கலாம். நிறைய பேர் ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் ஆர்கிடெக்சர் அப்படி கேட்டாங்கன்னா வேறு கொஸ்டின் நினச்சிடக்கூடாது சரிங்களா. அதனால தான் நம்ம வந்து ஃபுல் ஃபார்மும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசிபி ஐபி ப்ரோட்டோக்கால். இப்போ இந்த இது வந்து டிசிபி ஐபி ப்ரோட்டோக்காலாக இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்னு கேட்பாங்க, ஐபி ப்ரோட்டோக்கால்ன்ட்டு. அதனால நீங்கள் வந்து அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலும் டிசிபி ஐபி ப்ரோட்டோக்காலும் ஒரே ஆன்சர் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் டிஎன்எஸ், அதுக்கப்புறம் எஸ்என்எம்பி, இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் சொன்னமே சப் டாபிக்ஸ் இதெல்லாம் நான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா, அது எல்லாமே படிங்க சரிங்களா. அது படித்தாலே போதும், யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து 2 மார்க்ஸும் நம்ம நோட்ஸ் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் நோட்ஸ் வந்தாலும் சரி, அதிலே ஈஸியாக கவர் ஆயிரும். நம்ம நோட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா நான் வந்து சொல்கிறேன், எப்படி நீங்கள் வந்து அந்த நோட்ஸை வந்து கெட் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூடிபி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால்ட்டும் கேட்கலாம். யூடிபிட்டும் கேட்பாங்க, இல்லை யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால், எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் கன்ஜென்ஷன் கண்ட்ரோல், கன்ஜென்ஷன் அவாய்டன்ஸு, இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வயசுலையும் இம்பார்ட்டன்ட், பார்ட் பி வயசுலையும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசிபி சரிங்களா, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். யூனிட் 1 யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த 6 டாபிக் படித்தாலே போதும், நீங்கள் யூனிட் 1 யூனிட் 2 பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி மூணுமே எப்படி என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா இந்த மூணு தாண்டி எதுவுமே வராது, அவ்வளோ பர்ஃபெக்டான உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் நோட்ஸ் வேணும்னா, நீங்கள் இந்த சப்ஜெக்ட் நோட்ஸு உங்களுக்கு நம்ம வந்து எல்லா யூனிட்லேயுமே நம்ம வந்து எல்லாம், அதாவது நம்ம என்ன என்ன படிக்கணுமோ எல்லா கண்டென்ட்டும் கரெக்டாக கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த நோட்ஸ் மட்டும் தெளிவாக படித்தாலே போதும், உங்களுக்கு 2 மார்க்ஸ் எல்லாமே சேர்த்து கவர் ஆயிரும். நம்ம 2 மார்க்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சம் யூனிட்ஸ்க்கு தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். மற்ற யூனிட்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஒரு யூனிட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம், இதெல்லாம் படிக்கணும்ன்ட்டு. அதெல்லாம் நீங்கள் மட்டும் படித்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும் 2 மார்க்ஸ் எல்லாமே. அந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹40 வரும். இது வந்து உங்கள்கிட்ட அதுதான் நல்ல நோட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த நோட்ஸே ஃபாலோ பண்ணலாம். உங்கள்கிட்ட நோட்ஸே இல்லை, எனக்கு நல்ல நோட்ஸ் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தாட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த நோட்ஸ் வாங்கலாம். இப்போ வந்து இது எப்படி வாங்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கியூஆர் கோடு தெரியுதுல ஸ்க்ரீனில், அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் கூகுள் பே இல்லை ஃபோன்பே இல்லை பேடிஎம் மூலமாக நீங்கள் வந்து ₹40 சென்ட் பண்ணிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணும்போது என்ன சப்ஜெக்ட் வேணும், என்ன சப்ஜெக்ட் நோட்ஸ் வேணும்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள நோட்ஸ் வந்துடும். கொஞ்சம் டிலே ஆனாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு பயப்பட தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோட்ஸ் வந்துடும் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் டைம்னால கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்ஸ் வித்தின் 5 to 10 மினிட்ஸில் கொடுத்துருவோம். அது கொஞ்சம் டிலே ஆகிச்சுன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பயப்பும் தேவையில்லை, ஆனால் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஆனால் மெயில் ஐடி கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா மெயில் எங்களுக்கு வரவே வராது. அதனால தான் சொல்கிறேன், டெரஸோட எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான், TERRACEOUT@gmail.com, terrasout@gmail.com. இந்த இமெயில் ஐடி ஸ்பெல்லிங் நல்லா 2-3 வாட்டி பார்த்து நீங்கள் அனுப்புங்க சரிங்களா.
இப்போ வந்து யூனிட் த்ரீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஆர்பி ஆர்ஏஆர்பி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதுக்கப்புறம் IPv4 IPv6 அட்ரஸிங், அது வந்து உங்களுக்கு நம்ம நோட்ஸ் பார்த்தாலும் சரி இல்லை உங்கள்கிட்ட எதாவது நல்ல நோட்ஸ் இருந்தாலும் சரி இதில் வந்து டிஃப்ரென்ஸு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு 2 மார்க்ஸ் வயசில் இம்பார்ட்டன்னு இல்லை 8 மார்க்ஸ் வயசில் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. அந்தமாரி உங்களுக்கு IPv4 IPv6 ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சரிங்களா. இப்போ வந்து யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங், அதுக்கப்புறம் ஓஎஸ்பிஎஃப், அப்புறம் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங், அதுக்கப்புறம் யூனிகாஸ்ட் ரவுட்டிங். இந்த யூனிகாஸ்ட் ரவுட்டிங் வந்து ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் அது கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங், ஓஎஸ்பிஎஃப் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸு, அதனால் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் டோட்டலாக அந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸை பற்றி தான் படிக்கிறமே வரும். ரொம்ப ஈஸியான யூனிட் தான் இந்த சப்ஜெக்ட். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க. புரிஞ்சு படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சு படித்து எழுதும் போது நீங்கள் ஓரளவுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதலாம். அதனால தான் நான் சொல்கிறது இந்த சப்ஜெக்டை புரிஞ்சு படித்தாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக அந்த பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து யூனிட் 1 படிக்கும் போதே டஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா நான் கொடுக்குற ஒரே அட்வைஸு, நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த பிளேலிஸ்ட்டை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நம்ம அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் வந்து கொஷின்ஸை படிக்கும் போது ரிலேட் பண்ணி படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போம். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயர்லெஸ் லேன். இந்த எரர் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின், ஒயர்லெஸ் லேன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் CSMA/CD, இது உங்களுக்கு வந்து பார்ட் பி வைஸும் சரி பார்ட் சி வைஸும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்டானது CSMA/CD. அப்புறம் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஷின். இன்னும் உங்களுக்கு வந்து என்னென்னா யூனிட் 5லேருந்து உங்களுக்கு ஒரு பார்ட் சி கொஷின் எடுத்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு சினாரியோ பேஸ்டு கேட்பாங்க. சினாரியோ பேஸ்டு மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ CSMA/CD இல்லை மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அந்தமாரி ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த டாபிக் வந்து புரிஞ்சு படித்தா மட்டும்தான் அந்த சினாரியோ பேஸ்டு கொஸ்டினே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த டாப்பிக்கே எழுதி வைக்கலாம் ஆன்சராக, ஆனால் அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது எதை பற்றி சொல்கிறாங்க, எந்த டாப்பிக்கை பற்றி அவங்க ஆன்சர் எழுதணும்னு நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அதை புரியணும். அது புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆன்சர் எழுதலாம். அது வந்து எல்லா யூனிட்லையும் அதை தான் புரிஞ்சு படிக்க சொல்கிறேன். அதனால தான் நம்ம பிளேலிஸ்ட் வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த பிளேலிஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிங்க, எல்லா கான்செப்டுமே நல்லா தெளிவாக புரியும். அதுதான் என்னோட ஒரே ரெக்கமெண்டேஷனு, இதுதான் நான் சொல்ல நினைத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகலாம். இந்த மீனோடையிலும் சந்திப்போம், நன்றி.